வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் காஞ்சி குக் புக் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி மோமோஸ் இந்த மோமோஸ் இமாலயன் ரீஜனில் ரொம்பவே பாப்புலர்னு சொல்லலாம் நேபால் டிபெட்டில் இருக்கவங்களோட ட்ரெடிஷ்னல் ரெசிபி இது இன்றைக்கி நம்ம சேனலில் ஸ்டீம்டு மோமோஸ் அண்ட் ஃப்ரைடு மோமோஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் மோமோஸ் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ரெண்டு கப் மைதா மாவு எடுத்திருக்கேன் இதில் கொஞ்சம் தண்ணி தெளித்து நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கலாம் உப்பு சேர்க்கணும்னு அவசியம் இல்லை இந்த மோமோஸ் நான் கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன் அவங்க வந்து டார்ஜிலிங்கை சேர்ந்தவங்க இந்த மெத்தட் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் இது அவங்களோட ட்ரெடிஷ்னல் மெத்தட் கூட சொல்லலாம் நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற மோமோஸை விட இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது இந்த மாவு நல்லா பெசஞ்சாச்சு ட்ரை ஆகாமல் இருக்க மேலே லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஈர துணி வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ரெஸ்ட்டில் விட்டுடலாம் உள்ள ஸ்டஃப்பிங்க்கு கோஸ் எடுத்துக்க போகிறேன் இதில் பாதி தான் எடுத்துக்க போகிறேன் ஒரு கிரேட்டரில் வச்சு இந்த கோஸை நல்லா துருவி எடுத்துக்கலாம் இப்போது இந்த துருவின கோஸில் இருக்க தண்ணியெல்லாம் நம்ம தனியாக புழிஞ்சு எடுக்கணும் அதுக்காக ஒரு நெட் கிளாத் எடுத்திருக்கேன் இதில் நம்ம துருவின கோஸை சேர்த்து நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம் இப்போல்லாம் நிறைய பேர் வந்து வதக்கி செய்கிறாங்க பட் அதோட டேஸ்ட்டை விட இது ரொம்பவே நல்லாயிருக்கும் இதுதான் அவங்களோட ட்ரெடிஷ்னல் மெத்தடுன்னு சொல்லுவாங்க நம்ம எடுத்த பாதி கோஸ்லேயே இவ்வளோ தண்ணி வந்திருக்கு இதோட ஸ்டஃப் பண்ணியிருந்தால் நல்லா இருக்காது இந்த தண்ணியை நல்லா புழிகிறதால இந்த ஸ்டஃபிங் வந்துட்டு நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் இப்போ நம்ம துருவினைதோட குவான்டிட்டி கம்மியாயிடும் இது கூட ஒரு பீஸ் இஞ்சி எடுத்திருக்கேன் இதை இந்த மாதிரி துருவி சேர்த்துக்கணும் இது கூட ஒரு கைப்பிடி வெங்காயம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இது கூட ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெயை இந்த மாதிரி ஹீட் பண்ணி சேர்த்துக்கோங்க அவங்க வந்து மஸ்டர்ட் ஆயிலெல்லாம் சேர்த்துப்பாங்க எனக்கு இங்கே கிடைக்கல அதனால நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவங்க இது கூட எக்ஸ்ட்ராவாக ஒரு பிஞ்ச் அஜினமோட்டா சேர்ப்பாங்க நான் வீட்டில் யூஸ் பண்ணுறதில்ல அவ்வளோதான் நம்ம ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம மைதா மாவு பெசஞ்சி வச்சு தேர்ட்டி மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம மோமோஸ் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இதை இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க நம்ம இதை ஈவனாக கட் பண்ணிக்கணும் குட்டி குட்டி பால்ஸாக இப்போது இதை குட்டி குட்டி சப்பாத்தியாக நம்ம தேய்ச்சி வைக்க போகிறோம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங் உள்ளே வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பேசிக் மெத்தட் செய்யலாம் மடிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மேலே மேலே மடிச்சுட்டே இருக்கணும் நம்ம ஃப்ளீட்ஸ் வைக்கிற மாதிரி தான் இப்படி லைனாக மடிச்சுட்டே வரணும் எனக்கு அந்தளவுக்கு ப்ரொஃபஷ்னலாக மடிக்க தெரியாது ஒரு ரெண்டு மூணு பேசிக் மெத்தட் மட்டும் தான் தெரியும் நான் த்ரீ இயர்ஸ் முன்னாடி தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மோமோஸே டேஸ்ட் பண்ணேன் டெல்லியில் நாங்கள் இருந்த ஏரியாவில் ரொம்பவே ஃபேமஸ்ஸு இந்த மாதிரி மடித்ததுக்கப்புறம் சுற்றி விட்டுருங்க இந்த மாதிரி லாக் பண்ணி விட்டுட்டோம்னா சீல் ஆயிடும் நல்லா இப்போது மோமோஸ்லே ரோஸ் பண்ண போகிறோம் அதனால் இதில் மூணு சைஸ் எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு ரொம்ப பெருசு அதை விட சின்னது அதை விட குட்டியாக ஒரு சைஸில் நம்ம எடுத்துக்கணும் இதுக்கு நடுவில் இந்த ஃபில்லிங் வச்சுக்கோங்க இந்த மாதிரி லென்த்தாக வச்சுக்கோங்க இதை சுற்றி கார்னர்ஸில் கொஞ்சம் தண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க இப்போது அதை அப்படியே க்ளோஸ் பண்ணிவிடுங்க இப்போ நல்லா க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த கார்னர்லேருந்து அப்படியே ரோல் பண்ணிவிட்டு வாங்க இப்போ இந்த எட்ஜை நல்லா சீல் பண்ணிவிட்டு இந்த பெட்டல்ஸை இந்த மாதிரி ஷேப் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் நம்மளோட ரோஸும் ரெடி ஆயிடுச்சு அடுத்து பார்க்க போகிறதும் ஒரு பேசிக்கான ஷேப் தான் உள்ளே ஸ்டஃபிங் வச்சுட்டேன் அவுட்டரில் இந்த மாதிரி தண்ணி தடவிட்டு நம்ம சோமாஸ் மடிக்கிற மாதிரி இந்த மாதிரி மடிச்சுடுங்க இதை அப்படியே ஃபுல்லாக பென் பண்ணி இந்த மாதிரி சீல் பண்ணிடணும் அவ்வளோதான் இதுவும் ஒரு பேசிக்கான மெத்தட் தான் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அடுத்த மெத்தட் செய்கிறதுக்கு ஸ்டஃபிங் வச்சுட்டு கார்னர்ஸில் தண்ணி அப்ளை பண்ணியிருக்கேன் இப்போது இதை கார்னரில் கொஞ்சம் அப்படி சீல் பண்ணிவிட்டு ஒரு சைடு அப்படியே இருக்கணும் ஒரு சைடு மட்டும் ஃப்ளீட்ஸ் வைக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு அப்படியே தான் இருக்குது ரைட் சைட் மட்டும் இந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் மடித்து மடித்து வச்சுட்டுருக்கேன் இதுவும் வந்து ஒரு பேஸிக்கான மெத்தட் தான் இப்போ பாதி சைட் ஃப்ளீட்ஸ் வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்கோம் இதை அப்படியே கூட விட்டுடலாம் கடையில் இது வந்து சிக்கன் மோமோஸ்னு கொடுப்பாங்க இந்த ஷேப்பில் இருந்தால் ஒரு ஒரு டைப் ஸ்டஃபிங்கும் ஒரு ஒரு ஷேப்பில் மடிப்பாங்க ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக இப்போது இந்த மாதிரி வளைச்சு சீல் பண்ணிட்டோன்னா இது ஒரு ஷேப்பு அடுத்து ஒரு ஈஸியான ஷேப் தான் பண்ண போகிறோம் ஸ்டஃபிங் வச்சுட்டு இந்த மாதிரி பாதி மடிச்சுக்கோங்க இதை மூணாக மடிக்க போகிறோம் இப்போ ஒரு பக்கம் அடிச்சிட்டோம் இப்போது செகண்ட் சைடு வந்து சீல் பண்ணிக்கோங்க இப்போது இது வந்துட்டு தேர்ட் சைடு அதையும் நல்லா சீல் பண்ணிக்கோங்க இந்த ஷேப் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் மோமோஸ் ஸ்டீம் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு பாத்திரம் வச்சுருப்பாங்க நான் இன்றைக்கி கேக் பேக் பண்ணுற ட்ரேடில் தான் வைக்க போகிறேன் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வைச்ச எல்லா ஷேப்ஸையும் வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி இட்லி பாத்திரத்துலாம் வேக வைக்க போகிறேன் உள்ளே தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு நம்ம மோமோஸ் வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டேன் கரெக்டாக டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வேக வைங்க அடுத்து இந்த மோமோஸ்க்கு சட்னி ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு கடாயில் ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன் ரெண்டு கிளாஸ் தண்ணி விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு பாயில் பண்ணணும் இப்போது பாயில் பண்ண தக்காளியை மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன் இதுக்கு தேவையான அளவு உப்பும் காரத்துக்கு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் காஞ்ச மிளகா கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும் இப்போ ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நம்ம அரைச்சி வச்ச இந்த தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இதை ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க வச்சுன்னா நம்ம சட்னி ரெடி இப்போ கரெக்டாக தேர்ட்டி மினிட்ஸ் ஆகிருக்கு மோமோஸ் நல்லா வெந்திருக்கு மோமோஸ் வெந்திருக்கான்னு எப்படி செக் பண்ணணுன்னா ஒரு மோமோஸ் எடுத்து இந்த உள்ளே இருக்க ஸ்டஃபிங்கை இந்த மாதிரி நசுக்கி பார்த்தோன்னா இந்த கேபேஜ் நல்லா வெந்திருக்கும் அப்படி வேகலைன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் வேகிற வரைக்கும் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம சூப்பரான மோமோஸ் ரெடி ஆகிடுச்சு இப்போ நான் இதை டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன் ரொம்ப நல்லா வந்திருக்கு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் நான் சொன்ன மாதிரி மோமோஸ் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சாப்பிட்ட ஆரம்பிச்சதுலேருந்து நாங்கள் ஃப்ரைடு மோமோஸ் மட்டும் தான் சாப்பிட்டோம் ஒரு ரெண்டு வருஷம் வரைக்கும் அதுக்கப்புறம் எங்கள் நெய்பர் செஞ்சு கொடுத்து தான் அந்த ஸ்டீம்டு மோமோஸை டேஸ்ட் பண்ணோம் அவ்வளோ நல்லா இருந்தது அதுக்கப்புறம் கடையில் ஸ்டீம் மோமோஸ் சாப்பிட்டா கூட அந்தளவுக்கு டேஸ்ட் வரல ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் அடுத்து எங்களோடய ஃபேவரட் ஃப்ரைடு மோமோஸ் செய்ய போகிறோம் நம்ம ஸ்டீம் பண்ணி வச்சுருக்க மோமோஸை இப்போ ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் நம்ம ஸ்டீம் பண்ணாமல் நம்ம செஞ்சு முடித்தோடனே அப்படியே ஃப்ரை பண்ணி எடுக்கக்கூடாதான்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி செஞ்சோன்னா சமோசா டேஸ்ட்டு வரும் அந்தளவுக்கு நல்லா இருக்காது அதனால் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸாவது ஸ்டீம் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணால் தான் இந்த டேஸ்ட்டு வரும் இந்தளவுக்கு கோல்டன் கலர் வந்தவுடனே ஆயிலேருந்து எடுத்துருங்க இப்போது கடையில் எப்படி கொடுப்பாங்களோ அந்த மாதிரி நான் சர்வ் பண்ண போகிறேன் இது கூட ஒரு சாலட் கொடுப்பாங்க கொஞ்சம் ஆனியனை வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் முள்ளங்கியை இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு மேலே கொஞ்சமாக சாட் மசாலா ஸ்ப்ரிங்கிள் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த ஃப்ரைட் மோமோஸ் மேலேயும் சாட் மசாலா ஸ்ப்ரிங்கிள் பண்ணி தான் கொடுப்பாங்க இது இன்னும் நல்ல எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கொடுக்கும் இதுக்கு சைட் டிஷ்ஷாக மயோனஸும் ரெட் சட்னியும் கொடுப்பாங்க இப்போ நம்ம சூப்பரான ஃப்ரைட் மோமோஸ் ரெடி ஆயிடுச்சு நான் இப்போ இந்த ஃப்ரைட் மோமோஸ் சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறேன் நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்